நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு ஆஃபீஸில் போய் வேலை பார்க்கலாம், இல்லை கோடிங் எல்லாம் படிச்சுட்டு அது ரிலேட்டடாக வேலை பார்க்கலாம், இல்லை சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகலாம், இல்லை வெப் டிசைனிங் பண்ணலாம். நீங்கள் எங்கே போனாலும் சரி கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கம்ப்யூட்டர் தெரியாமல் இந்த காலத்தில் எந்த வேலையுமே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் ஆகிடுச்சு. அதனால் நாம் கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், எல்லாம் நாம் லைவாக பார்க்க போகிறோம், எல்லாம் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு எப்படி ஃபைலை ஷேர் பண்ணலாம், எப்படி இன்டர்நெட் கனெக்ஷன் பண்ணிக்கலாம், பேசிக்காக நீங்கள் தெரிய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்காது, எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகிற விதத்தில் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எக்ஸ்டென்ஷனில் தான் நாம் சிஸ்டத்தை கனெக்ட் பண்ண போகிறோம். இதில் முக்கியமாக 3-pin பிளக்டாப் தான் கொடுக்கணும், 2-pin பிளக்டாப் தேவையில்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது நியூட்ரல், இது ஃபேஸ், இந்த 2 pin-ஐ விட கொஞ்சம் உயரமாக இருக்கிற இந்த பின்னு தான் எர்த் கனெக்ஷன். மெட்டல் பாடியிலான டிவைஸ் தென் ஹெவி மிஷின்ஸ், இதுக்கெல்லாம் எர்த் கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபேஸ்லேருந்து ஒருவேளை எலக்ட்ரிசிட்டி லீக் ஆகிடுச்சுன்னா எர்த் கனெக்ஷன் இல்லைன்னா அது நேராக மெட்டல் பாடியில் பாஸ் ஆகும். ஒருவேளை நீங்கள் தெரியாமல் கை வச்சிட்டிங்கன்னா பாடியிலேருந்து உங்கள் மேலே கரண்ட் பாஸ் ஆகி ஷாக் அடிக்கும். இதுவே இந்த எர்த் கனெக்ஷன் இருந்ததுன்னா எலக்ட்ரிசிட்டி ஃபேஸ்லேருந்து லீக் ஆகும்போது எர்த் கனெக்ஷன் வழியாக கிரவுண்டுக்கு போயிடும். அதனால் நீங்கள் சிஸ்டத்துலேயோ மிஷின்லேயோ கை வச்சிங்கன்னா ஷாக் அடிக்காது. இது ஒரு சேஃப்டி பர்பஸுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரிஜரேட்டர், அயன் பாக்ஸ், கம்ப்யூட்டர் இதில் எல்லாம் 3-pin பிளக்டாப் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் மெட்டல் பாடியெலாம் ஆயிருக்கும். இந்த ரெஃப்ரிஜரேட்டரில் டெஸ்ட்டை வச்சு இப்போ செக் பண்ணுறோம். இதில் கவனிச்சிங்கன்னா லைட் எரியுது, தேட் மீன்ஸ் இதில் எர்த் ப்ராப்ளம் இருக்குது. நல்ல நல்ல ஒரு எலக்ட்ரிஷியனை வச்சு இந்த எர்த் ப்ராப்ளத்தை நாம் சரி பண்ணிக்கலாம். இதுவே டிவி எடுத்துங்க, அதில் 2-pin பிளக்டாப் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா டெலிவிஷன் பிளாஸ்டிக் பாடியெலாம் ஆயிருக்கும். இப்போ நாம் இந்த 3-pin பிளக்டாப்பை பவர் சப்ளையில் கனெக்ட் பண்ணுவோம். பிளக் டாப்பை நாம் இப்போ கொடுக்கலாம். இங்கே கவனிச்சிங்கன்னா சுவிட்ச் ஆனில் இருக்குது. இப்படியே நம்ம கொடுத்தோன்னே தெரியாமல் கைப்பட்டு ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் முதல்ல சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இப்போ நாம் பிளக் டாப்பை கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொடுத்துட்டோம், இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். இதுதான் யூபிஎஸ். இது ஒரு டெம்பரரி பவர் பேக்கப்பாக செயல்படுது. இதில் தான் நாம் இந்த கேபினட்டையும் மானிட்டரையும் கனெக்ட் பண்ணுவோம். நீங்கள் சிஸ்டத்தை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, திடீர்னு பவர் சப்ளை போயிடுது. அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஃபைல்ஸ் சேவ் பண்ணணுன்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், சிஸ்டத்தை சேஃபாக ஷட் டவுன் பண்ணிக்கலாம். அதுக்கான பவர் பேக்கப்பை இந்த யூபிஎஸ் கொடுக்குது. இந்த கேபினெட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மதர் போர்டு, சிபியுன்னு சொல்கிற ப்ராசஸர், ரேம், ஹார்ட் டிஸ்க், எஸ்எம்பிஎஸ், இன்னும் பல அசசரிஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த கேபினெட். இது கீபோர்ட், இதை பற்றி இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மவுஸ், இது லெஃப்ட் பட்டன், இது ரைட் பட்டன், சென்டரில் இருக்கிறது ஸ்க்ரோல் வீல். கீபோர்ட், மவுஸ், ஸ்கேனர், மைக்ரோஃபோன் இதெல்லாம் இன்புட் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்புட் டிவைஸ் மூலமாக கொடுக்குற இன்புட்டை இந்த சிபியுன்னு சொல்கிற டிவைஸ் ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் டிவைசஸ் மூலமாக அவுட்புட் கொடுக்கும். இந்த அவுட்புட் டிவைசஸ்ன்னு சொல்கிறது மானிட்டர், தென் பிரிண்டர், ஸ்பீக்கர், இது எல்லாமே அவுட்புட் டிவைசஸில் வரும். இதுதான் யூபிஎஸோட பின்பகுதி. அதாவது கேபினட் சொல்கிற சிபியூலேருந்து வர தான் ஒரு கனெக்ஷன், அதை இதில் கொடுத்துருவோம். இன்னொன்று மானிட்டர்லேருந்து வர கனெக்ஷன், அதையும் இதில் கொடுத்துருவோம். ஓகே, ரெண்டு கனெக்ஷன் நாம் கொடுத்துட்டோம். யூபிஎஸ்லேருந்து வர லைனை இந்த எக்ஸ்டென்ஷனில் கனெக்ட் பண்ணுறேன். கொடுத்துட்டேன், கொடுத்துட்டு இப்போ சுவிட்சை ஆன் பண்ணி விட்டுடுறேன். இப்போ நாம் யூபிஎஸ் ஆன் பண்ணுவோம். இதுதான் யூபிஎஸோட பவர் பட்டன். இதில் ப்ரெஸ் பண்ணி நான் யூபிஎஸ் ஆன் பண்ணுறேன். இப்போ ஆன் பண்ணிட்டேன். இப்போ கவனிச்சிங்கன்னா இதில் க்ரீன் லைட் எரிஞ்சிட்ருக்கும். இதுவே பவர் சப்ளை போயிடுச்சுன்னா எல்லோ லைட் எரிய ஆரம்பிக்கும். இப்போ நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன். இப்போ பவர் சப்ளை போயிடுச்சு. இப்போ கவனிச்சிங்கன்னா எல்லோ லைட் எரிஞ்சிட்ருக்கு. பவர் சப்ளை போனது இந்த எல்லோ லைட் பிளிங்க் ஆகிட்டு ஒரு பீப் சவுண்டு கொடுத்துட்டே இருக்கும், பர்டிகுலர் டைம் வரைக்கும் ஒர்க் ஆகிட்டுருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைட் எரிய ஆரம்பிக்கும். அது என்ன இண்டிகேஷன் கொடுக்குதுன்னா பவர் பேக்கப் முடிய போகுது அப்படிங்கிற இண்டிகேஷன். நீங்கள் அதுக்குள்ளே சிஸ்டத்தை ஷட் டவுன் பண்ணிடணும். ஓகேவா, திரும்ப நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். இப்போ க்ரீன் லைட் எரியும் பாருங்கள், க்ரீன் லைட் வந்துருச்சு. இதுதான் பவர் பட்டன், இது ரீஸ்டார்ட் பட்டன். இந்த ரெண்டு ஸ்லாட்டும் யூஎஸ்பி ஸ்லாட், அதாவது பென்ட்ரைவ் கொடுத்துக்கலாம். இது 3.0, இது 2.0. இது மைக் கொடுக்கறதுக்கான ஸ்லாட், இது ஹெட்செட் கொடுக்கறதுக்கான ஸ்லாட். இப்போ நான் பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சிஸ்டத்தை ஆன் பண்ணுறேன். இப்போ சிஸ்டம் ஆன் ஆகி வந்துட்டுருக்கு. நாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இதில் ப்ளூ லைட் எரிஞ்சிட்ருக்கு பாருங்கள்.
அது கீழே ரெட் லைட் பிளிங்க் ஆகிட்டுருக்கு. அது எதை மீன் பண்ணுதுன்னா ஹார்ட் டிஸ்க் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான் அது. இப்போ டிஸ்பிளேலையும் ஆன் ஆகி வந்திருக்கு, அதாவது மானிட்டரில் டிஸ்பிளே ஆகுதுங்க. நீங்கள் ஒருவேளை மானிட்டர் ஆஃபில் இருந்துன்னா நீங்கள் பவர் பட்டன், அதோட பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். பழைய மாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் பவர் பட்டன் இருக்கும், இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். இதுவே இப்போ உள்ள மாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி பவர் பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதில் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கம்ப்யூட்டரில் எர்த்து ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாமா? டெஸ்ட் வச்சு பார்ப்போம். இந்த சிஸ்டத்துலேயும் எர்த்து ப்ராப்ளம் இருக்குது. எர்த் ப்ராப்ளத்தை நம்ம சரி பண்ணணும். இந்த மாதிரி எர்த் ரிலேட்டட் இஷ்யூ இருந்ததுன்னா ஒரு சில ஹார்ட்வேர் ரிலேட்டடான ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சில ஹார்ட்வேர் ப்ராப்பராக ஒர்க் ஆகாமல் கூட இருக்கலாம். அதனால் இதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கணும். அப்படியே நம்ம பென்ட்ரைவ் ஸ்லாட்லேயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இதுலேயும் பவர் வருது. நம்ம பென்ட்ரலாலான பென்ட்ரைவ் ஏதாவது கொடுத்தோம்னா ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த ப்ராப்ளத்தை நம்ம கண்டிப்பாக சரி பண்ணி ஆகணும். அடுத்தது நம்ம லேப்டாப்லேயும் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த லேப்டாப்பில் சார்ஜ் கொடுத்து விட்டுருக்கேன். இப்போ நான் இதில் செக் பண்ணி பார்த்தேன்னா இதுலேயும் பவர் வந்துட்டுருக்கு. ரீசெண்டாக ஒரு சிஸ்டத்தில் கீபோர்டு கனெக்ட் பண்ணியிருந்தோம். கீபோர்டு ஒர்க் பண்ணி பார்த்தா கீபோர்டு ஒர்க் ஆகலை. பார்த்தா எர்த் இஷ்யூனால் கீபோர்டு ஒர்க் ஆகாமல் இருந்தது. இப்படி ஒரு ரியல் ப்ராப்ளத்தை நாங்கள் எங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எர்த் இஷ்யூ இருந்ததுன்னா இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்கள் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும்போது ஒரு பாயிண்டரை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். அந்த ஆரோ ஷேப்பில் இருக்குது. உங்கள் மவுஸை நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்டர் மூவ் ஆகிறத கவனிக்க முடியும். இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியாவை தான் டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்க்டாப் மேலே திஸ் பிசி இருக்குது, ரீசைக்கிள் பின் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிற சாஃப்ட்வேர்ஸோட ஐக்கன் ஷார்ட்கட் ரூபத்தில் இருக்குது. இப்போ ஷார்ட்கட் இருக்குது, கவனிங்க. இந்த ஆரோ இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு ஆரோ இருந்தால் இதை ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதுக்கு நேரே கீழே வந்தோம் அப்படின்னா இதில் இருக்கிறது தான் டாஸ்க் பார். டாஸ்க் பார்க்கு இந்த கார்னரில் கவனிச்சிங்கன்னா ஒரு விண்டோஸ் ஐக்கன் இருக்குது. இது தான் ஸ்டார்ட் மெனு. இதில் நம்ம மவுஸை கொண்டு வந்து, பாயிண்டரை கொண்டு வந்து மவுஸில் லெஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டோன்னா இந்த ஸ்டார்ட் மெனு ஓப்பன் ஆகி வந்துடும். திரும்ப நம்ம லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டோன்னா ஸ்டார்ட் மெனு போயிடும். அதே மாதிரி கீபோர்டில் விண்டோஸ் கீன்னு ஒன்று இருக்குது. அந்த விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணாலும் ஸ்டார்ட் மெனு வந்துடும். திரும்ப நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா ஸ்டார்ட் மெனு போயிடும். இதில் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் போய்க்கலாம். இதுதான் பவர் ஆப்ஷன். இதில் கிளிக் பண்ணிட்டோன்னா ஸ்லீப், ஷட் டவுன், ரீஸ்டார்ட், இப்படி மூணு ஆப்ஷன்ஸை பார்க்க முடியும். ஸ்லீப்னா என்னென்னா நம்ம ஸ்லீப்பில் கிளிக் பண்ணிட்டோன்னா இந்த டிஸ்பிளே வந்து க்ளோஸ் ஆகும், ஆனால் சிஸ்டம் ஷட் டவுன் ஆகாது. நீங்கள் ஏதாவது ஃபைல்ஸில் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா எல்லாமே அப்படியே இருக்கும், எதுவும் க்ளோஸ் ஆகாது. இந்த ஸ்லீப் டைமில் தூங்கிட்டு இருக்கும்போது பவரெல்லாம் அவ்வளோவா எடுத்துக்காது. இப்போ நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க, தூங்கிட்டு இருக்கும்போது உங்களை எழுப்பணுன்னு என்ன பண்ணுவாங்க, யாராவது வந்து தட்டி எழுப்புவாங்க, கரெக்ட்? அதே மாதிரி தான் இந்த லேப், அதாவது சிஸ்டம் தூங்கிட்டு இருக்குன்னா தட்டி எழுப்புனா போதும். நீங்கள் எங்கே தட்டணும்னா கீபோர்டில் இருக்கிற கீஸில் தட்டணும். அப்படி தட்டும்போது ஓப்பன் ஆகி வந்துடும், டிஸ்பிளே விசிபிள் ஆகும் உங்களுக்கு. அடுத்தது ரீஸ்டார்ட். நாம் எதுக்கு கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ணுறோம்? நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சம்டைம்ஸ் ஸ்லோவாக ஆகலாம், ஸ்ட்ரக் ஆகலாம், நல்லபடியாக ஒர்க் ஆகிட்டு இருந்த சாஃப்ட்வேரில் எரர்ஸ் வரலாம், நெட்டு ப்ராப்பராக கனெக்ட் ஆகாமல் இருக்கலாம். இந்த மாதிரிப்பட்ட சிச்சுவேஷன்ஸில் நாம் ரீஸ்டார்ட் பண்ணுறோம். ரீஸ்டார்ட் பண்ணும்போது ரேமில் இருக்கிற கேஷ் மெமரியெல்லாம் க்ளீன் ஆகி ரீஸ்டார்ட் ஆகி வரும்போது ஃப்ரெஷ்ஷாக வந்துடும். நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபைல் ஏதாவது சேவ் பண்ணணும்னா சேவ் பண்ணிங்க, க்ளோஸ் பண்ண வேண்டியதை க்ளோஸ் பண்ணிங்க. ஏன்னா ரீஸ்டார்ட் ஆகும்போது எல்லாம் க்ளோஸ் ஆகி ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆகி வரும். இப்படி பண்ணும்போது சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் நாம் கிளிக் பண்ணிட்டோன்னா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகி சிஸ்டம் ஷட் டவுன் ஆகும். கொஞ்சம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண வேணும்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே எனக்கு சீக்கிரம் வேணும், சீக்கிரமாக அந்த சாஃப்ட்வேர் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது கொஞ்சம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஹியர் டு சர்ச் அப்படின்னு ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் கர்சரை வச்சுங்க. வச்சுட்டு உங்களுக்கு என்ன சாஃப்ட்வேர் வேணுமோ அந்த வேர்டை நீங்கள் இதில் டைப் பண்ணுங்கள். இப்போ எனக்கு எம்எஸ் ஆஃபீஸில் இருக்கிற வேர்டு வேணும், அதுக்காக நான் வேர்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணதும் இங்கே ஆல் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது பாருங்கள், அதுக்கு கீழே வேர்ட் ரிலேட்டடான அப்ளிகேஷன் அது ரிலேட்டடான ஃபைல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இங்கே கவனிச்சிங்கன்னா ஓப்பன் அப்படின்னு இருக்குது. அதுக்கு கீழே நம்ம ரீசெண்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற வேர்ட் ரிலேட்டடான ரிப்போர்ட்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் நமக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? இதுக்கு பக்கத்தில் கவனிச்சிங்கன்னா ஆப்ஸ் அப்படின்னு இருக்குது. தேட் மீன்ஸ் வேர்ட் ரிலேட்டடான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும்.
Then documents அப்படின்னு ஒரு டேப் இருக்கு. வேர்ட் ரிலேட்டடாக இருக்கிற நீங்கள் டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல, வேர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த டைட்டிலில் கொடுத்துருப்பீங்க, அது ரிலேட்டடாக இருக்கிற ஃபைல்ஸ் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். அடுத்ததாக வெப்னு ஒரு டேப் இருக்குது, இது வேறு எதுவும் இல்லைங்க, எம்எஸ் வேர்ட் அதாவது வேர்ட் ரிலேட்டடாக என்னெல்லாம் வெப்சைட்ஸ் இருக்கோ என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அந்த வெப்சைட்ஸ் ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் கவனிச்சிங்கன்னா மோர் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது, இதில் கிளிக் பண்ணிட்டோன்னா நமக்கு வேர்ட் ரிலேட்டடாக வர இமேஜஸ் ஃபோல்டர்ஸ் மியூசிக் ஃபோட்டோஸ் வீடியோஸ் செட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட் இதில் ஃபோட்டோஸில் கிளிக் பண்ணேன்னா இங்கே கவனிங்க, வேர்ட் பேசிக்ஸ் அப்படின்னு நான் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சர்ச் பாக்ஸ் பக்கத்தில் உங்களுக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சில அப்ளிகேஷன்ஸை பின் பண்ணி வச்சுருக்காங்க, இது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி தேவையில்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கவனிங்க, மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் அப்படிங்கிற ஒரு ப்ரௌசர் இதில் இருக்குது, இதை நான் ரிமூவ் பண்ணணும். அதுக்காக பாயிண்டரை இதில் கொண்டு வந்துட்டு மவுஸில் ரைட் கிளிக் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் அன்பின் ஃப்ரம் டாஸ்க் பார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிட்டேன்னா அந்த பர்டிகுலர் ப்ரௌசர் டாஸ்க் பார்லேருந்து போயிடும். திரும்ப கொண்டு வரணும்னா நாம் என்ன பண்ணணும், இங்கே கவனிச்சிங்கன்னா டெஸ்க்டாப்பில் சேம் அப்ளிகேஷன் சேம் சாஃப்ட்வேர் இங்கே இருக்குது, அதில் ரைட் கிளிக் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் இங்கே கவனிச்சிங்கன்னா பின் டு டாஸ்க் பார் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டா போதும் கரெக்டாக டாஸ்க் பாரில் வந்துடும். இங்கே லாஸ்ட்டில் வந்திருக்கு, ஒருவேளை உங்களுக்கு ஃபஸ்ட்டில் கொண்டு வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே ஃபஸ்ட்டில் கொண்டு வந்து வச்சுக்கலாம். இப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியெல்லாம் வச்சுக்க முடியும், புரியுதுங்களா? அதுபோல் ஸ்டார்ட் மெனுவில் இருக்கிற ஏதாவது அப்ளிகேஷனை டாஸ்க் பாரில் கொண்டு வரணுன்னாலும் கொண்டு வர முடியும். நான் இந்த ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேரை டாஸ்க் பாரில் கொண்டு வர போகிறேன், அதுக்காக இந்த ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேரில் பாயிண்டரை கொண்டு வந்துட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள், அதில் மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கவனிச்சிங்கன்னா பின் டு டாஸ்க் பார்னு இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிடுங்க, கரெக்டாக நமக்குங்க டாஸ்க் பாரில் வந்துடும், புரியுதுங்களா? டாஸ்க் பாரில் இதில் கொண்டு வந்தீங்கன்னா ஷோ ஹிடன் ஐக்கன்ஸ் அப்படின்னு காட்டுது, இதில் ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். இதில் கவனிச்சிங்கன்னா நிறைய ஐக்கன்ஸ் இருக்குது, அதில் இந்த ஐக்கனை கவனிங்க, இது ஒரு குளோப் மாதிரி இருக்குது இந்த ஐக்கன், இதுதான் நெட்ஒர்க் கனெக்ஷன்ஸுக்கான ஐக்கன், இதை ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது இதில் கவனிச்சிங்கன்னா வைஃபை டேண்ட் ஆஃப் அப்படின்னு வருது, தட் மீன்ஸ் இது வைஃபைக்கான கனெக்ஷன், ஜஸ்ட்டு இந்த வைஃபைன்னு இருக்குல்ல இதில் பாயிண்டரை கொண்டு வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணது இப்போ வைஃபை ஆன் ஆயிரும், ஆன் ஆகி ஓப்பன் நெட்ஒர்க்கில் இருக்கிற வைஃபை கனெக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். நான் என்னோடய மொபைலில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் நெட் கனெக்ஷனுக்காக, அதுதான் இந்த ஆண்ட்ராய்டு ஏபி அப்படிங்கிறது, இதை ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் கனெக்ட் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு கொடுத்துருக்கு, அது என்னென்னா நாம் லேப்டாப் ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும் போதோ அப்படி இல்லைன்னா இந்த பர்டிகுலர் வைஃபை நெட்ஒர்க் ஆன் ஆகும் போதோ ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பாக்ஸில் டிக் மார்க் அப்படியே இருக்கட்டும், செக் பண்ணியே வச்சுங்க, அப்படி வச்சுட்டே கனெக்ட் கொடுக்கலாம். இல்லை நான் மேனுவலாகவே கனெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிக் மார்க்கை நீங்கள் இப்படி எடுத்து விடணும், எடுத்து விட்டுட்டு ஜஸ்ட்டு கனெக்ட் கொடுங்க. கனெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா எந்தெந்த நெட்ஒர்க் செக்யூரிட்டி கீ அப்படின்னு பாஸ்வேர்ட் கேட்கும், அப்போது உங்களோட ஹாட்ஸ்பாட் பாஸ்வேர்டு அப்படி இல்லைன்னா வைஃபை பாஸ்வேர்டை நீங்கள் இதில் என்டர் பண்ணணும். நான் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறேன், பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டேன், என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தா கனெக்ட் ஆயிரும். சம்டைம்ஸ் வைஃபையில் இல்லைன்னா மொபைல் ஹாட்ஸ்பாட் நெட்ஒர்க்கில் ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா கான்ட் கனெக்ட் டு நெட்ஒர்க் அப்படின்னு வரும், நம்ம நெக்ஸ்ட் கொடுத்து பார்க்கலாம். இங்கே ஜஸ்ட் நான் எஸ் கொடுக்குறேன், கொடுத்ததும் வெரிஃபை அண்ட் கனெக்டிங் அப்படின்னு வந்திருக்கு, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், செக்கிங் நெட்ஒர்க் ரிக்யர்மெண்ட்ஸ் கனெக்டட் செக்யூர்ட் அப்படின்னு வந்திருக்கு, இப்போ நமக்கு இன்டர்நெட் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் திரும்ப வெளியில் கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப இதில் போகிறேன், இதில் கவனிச்சிங்கன்னா இன்டர்நெட் அக்சஸ் அப்படின்னு வந்திருக்கு, சிம்பிளில் ஒரு சின்ன சேஞ்ச் வந்திருக்கு, புரியுதுங்களா? அடுத்ததாக இருக்கிற ஐக்கன் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் டிவைஸ், இந்த ப்ளூடூத் டிவைஸ் மூலமாக உங்களுக்கு ஒரு ஃபைலை இன்னொரு டிவைஸுக்கு அதாவது இன்னொரு லேப்டாப்புக்கோ சிஸ்டமுக்கோ நீங்கள் சென்ட் பண்ண முடியும், ஆனால் அந்த பர்டிகுலர் டிவைஸ்லையும் ப்ளூடூத் சப்போர்ட் பண்ணணும், ப்ளூடூத் டிவைஸ் இருக்கணும், இருந்தால் தான் உங்களுக்கு ஃபைலை சென்ட் பண்ணவோ ரிசீவ் பண்ணவோ முடியும். இப்போ நான் இதில் ரைட் கிளிக் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணிட்டு கவனிச்சிங்கன்னா சென்ட் எ ஃபைல் ரிசீவ் எ ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் எல்லாம் இருக்குது. இப்போ சென்ட் எ ஃபைலை கிளிக் பண்ணி நாம் ஒரு ஃபைலை சென்ட் பண்ண போகிறோம், அதுக்காக அதில் நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கு கவனிச்சிங்கன்னா நாம் எந்தெந்த ஃபோனுக்கு அதாவது எந்தெந்த டிவைஸுக்கு நம்ம ஃபைல் சென்ட் பண்ணியிருக்கோமோ அந்த டிவைசஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. நான் என்னோடய மொபைலுக்கு ஒரு ஃபைலை சென்ட் பண்ண போகிறேன், அதுக்காக என்னோடய மொபைலை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன்.
then எந்த ஃபைலை சென்ட் பண்ணணுமோ அதை ப்ரௌஸில் போய் செலக்ட் பண்ண போகிறேன். இதில் இந்த ஃபைலை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ கனெக்டிங் அப்படின்னு காட்டியிருக்கு, இப்போ சென்டிங் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ உங்கள் மொபைலில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், ப்ளூடூத்லேருந்து நோட்டிஃபிகேஷன், இன்கம்மிங் ஃபைல், டிக்ளைன், அக்செப்ட் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அக்செப்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு அந்த ஃபைல் ரிசீவ் ஆகும். இப்போ நான் அக்செப்ட் கொடுக்குறேன். அக்செப்ட் கொடுத்துட்டேன். இங்கே சென்டிங் அப்படின்னு வந்திருக்கு, ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லி ட்ரான்ஸ்ஃபர்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா, இப்போ ஃபைல் நேம் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் ஃபினிஷ் கொடுத்துட்டா போதும், அவ்வளோதான். அடுத்தது மொபைலேருந்து எப்படி சிஸ்டம் இல்லாத லேப்டாப்புக்கு ஃபைலை ஷேர் பண்ணலாம், அப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த ஆப்ஷனுக்கு நம்ம மூவ் ஆகலாம். இதுதான் ஸ்பீக்கருக்கான ஆப்ஷன். இதில் ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி இப்படி ஸ்லைட் பண்ணோன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகும், இப்படி ஸ்லைட் பண்ணால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். தென் இந்த ஸ்பீக்கர் மாதிரி இருக்கிற சிம்பிள், இதில் ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிட்டேன்னா இப்போ இண்டு சிம்பிள் வரும் கவனிங்க. தேட் மீன்ஸ் இப்போது ஸ்பீக்கரோட வால்யூம் எதுவுமே கேட்காது, மியூட் ஆகிருக்கு. திரும்ப நம்ம கிளிக் பண்ணி எடுத்து விட்டுட்டோம்னா இப்போ நமக்கு வால்யூம் கேட்கும். தென் பக்கத்தில் பேட்டரியோட சிம்பிள் இருக்குது, பக்கத்தில் சார்ஜிங்கான சிம்பிளும் இருக்குது. கவனிங்க, ஜஸ்ட் இதாக கிளிக் பண்ணுறேன். கவனிச்சிங்களா, பேட்டரி இப்போது சார்ஜ் ஆகிட்டுருக்கு. 95% சார்ஜ் ஆகிருக்கு. இப்போ நான் சார்ஜரை எடுத்து விடுறேன். ஓகே, இந்த பின்னை நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணதும் கவனிங்க, ப்ளக்டின்லேருந்து போயிடுச்சு. இப்போது டிஸ்பிளேயும் டிம் ஆகிருக்கு. புரியுதுங்களா? பக்கத்தில் கவனிச்சிங்கன்னா இங்கிலீஷ், தட் மீன்ஸ் லாங்குவேஜ், அதை தான் கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பக்கத்தில் டைம், டைம் இருக்கும், டேட்டும் இருக்கும். நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுனாலும் நீங்கள் இங்கே பண்ணிக்க முடியும். தென் கடைசியில் இருக்கிற ஆப்ஷனை கவனிங்க, இதுதான் நோட்டிஃபிகேஷன் ஏரியா. இங்கே நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். ஓகேவா, அது கீழே இருக்கிற ஆப்ஷனை கவனிங்க. லொக்கேஷன் அப்படின்ருக்கு, இந்த மாதிரி ப்ளூவில் ஹைலைட் ஆகிருக்குல்ல, இதில் நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா லொக்கேஷன் இப்போது எனேபிளில் இருக்குது, ஆனில் இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியும். புரியுதா? அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷனை கவனிங்க, இதான் பேட்டரி சேவர். இது என்னென்னு சொல்கிறத விட நான் செஞ்சே காட்டுறேன். இப்போ நான் இதில் கிளிக் பண்ணால் இது ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம இப்போ பேட்டரி சார்ஜில் கொடுத்துருக்கோம். இப்போ நான் சார்ஜரை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் கிளிக் பண்ணால் ஒர்க் ஆகும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது பேட்டரி சேவர் ஆன் ஆகிடுச்சு. இப்போ கவனிச்சிங்கன்னா டிஸ்பிளே டிம் ஆகிருக்கும், ப்ரைட்னஸ் கம்மியாகும், பேட்டரி சார்ஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிற்கும், பேட்டரி லைஃப் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். அதனால் எக்ஸ்ட்ரா டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி ஒரு பெனிஃபிட் இதுக்கு இருக்குது. திரும்ப நான் இப்போது சார்ஜரை கொடுக்குறேன். கொடுத்ததும் டிசேபிள் ஆகிடும். டிசேபிள் ஆகிடுச்சா? இல்லை, பக்கத்தில் நைட் லைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணுறேன். நீங்கள் இரவு நேரங்களில் நீங்கள் இதை கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஐஸுக்கு வந்து சேஃபாக இருக்கும். திரும்ப இதை நான் கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணிடுறேன். இந்த ஆப்ஷன் என்னென்னா மொபைல் ஹாட்ஸ்பாட். நான் ஏற்கனவே என்னோடய மொபைலில் இருக்கிற ஹாட்ஸ்பாட் மூலமாக இந்த லேப்டாப்புக்கு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மொபைல் ஹாட்ஸ்பாட் என்னென்னா நாம் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிற இன்டர்நெட்டை இந்த லேப்டாப் மூலமாக இன்னொரு லேப்டாப்புக்கோ இல்லை இன்னொரு டிவைஸுக்கோ இந்த மொபைல் ஹாட்ஸ்பாட்னு சொல்கிற இந்த ஆப்ஷன் மூலமாக ஷேர் பண்ணிக்க முடியும். நாம் லேன் மூலமாக இதில் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா சிம் போட்டு கூட நாம் இதில் இன்டர்நெட் அக்சஸ் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இந்த மொபைல் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணி நம்ம வேறு சிஸ்டத்துக்கோ டிவைஸுக்கோ நெட் கனெக்ஷன் கொடுக்க முடியும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணது கனெக்டிங் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இந்த மொபைல் ஹாட்ஸ்பாட் ஆன் ஆகிருக்கு. இப்போது வேறொரு டிவைஸ்லேயோ லேப்டாப்லேயோ நீங்கள் வைஃபை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஓப்பன் வைஃபை நெட்ஒர்க்கில் இந்த நேமும் வரும். இந்த ஹாட்ஸ்பாட்டோட நேம் கவனிங்க, டெஸ்க்டாப் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த நேமும் அங்கே விசிபிள் ஆகும். நீங்கள் ஜஸ்ட் கனெக்ட் கொடுத்து பாஸ்வேர்டு என்டர் பண்ணி இந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டியை நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? இதில் பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷனை கவனிங்க, ஏர்ப்ளைன் மோட். இப்போ இதில் நான் கிளிக் பண்ணி இதை எனேபிள் பண்ணுறேன். என்ன ஆகுது அப்படிங்கிறத கவனிங்க. இப்போ ப்ளூடூத் ஆஃப் ஆகிடுச்சு, ஹாட்ஸ்பாட் ஆஃப் ஆகிடுச்சு, வைஃபையும் ஆஃப் ஆகிருக்கும். இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம், வைஃபை ஆஃப் ஆகிருக்கா அப்படிங்கிறது. ஓகேவா, வைஃபை ஆஃப் ஆகிருக்கு. இப்படி எல்லாமே என்ன ஆகும், டிசேபிள் ஆகிரும். திரும்ப இந்த ஏர்ப்ளைன் மோட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணிடுறேன். ஓகே, டிசேபிள் ஆகிடுச்சு. இதில் இருக்கிற அதர் ஆப்ஷன்ஸை பார்க்கலாம் வாங்க. நியர்பை ஷேரிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. இதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிட்டோன்னா நாம் ஃபைல்ஸை இந்த சிஸ்டத்தில் இருந்து வேறொரு டிவைஸுக்கு ஷேர் பண்ண முடியும். ஆனால் அந்த டிவைஸில் நியர்பை ஷேரிங் அப்படிங்கிற ஃபெசிலிட்டி இருக்கணும். அப்படி இருந்தால் ஷேர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? அடுத்தது ஆல் செட்டிங் அப்படின்றது. இதில் கிளிக் பண்ணிட்டோன்னா நம்ம இந்த கம்ப்யூட்டர் செட்டிங்ஸுக்குள்ளே போயிடும். நீங்கள் தேவைப்பட்டால் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இனிமேல் உள்ள விஷயங்களை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது குவஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கேளுங்கள், டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லை நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லோரும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.